வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரணி என்டர்டெய்னர்ஸ். நம்ம போன வீடியோவில் மூணு புள்ளி கோலங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 4.4 வரிசை ஒரு 8 கோலம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 4.4 வரிசை கோலம் போடுறோம். ஃபஸ்ட்டு 3.3 வரிசை கோலம் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் கற்றுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் போகும்பொழுது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பெரிய சாதனை செஞ்சிடும் நம்ம அப்படின்ற மாதிரி. உண்மையாலுமே இது நீங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை தான். நீங்கள் சாதனை செய்தீங்கிறது இப்போ தெரியாது உங்களுக்கு. பெரிய கோலங்கள் நீங்கள் வரும்பொழுது நீங்களே அதை உணர்வீங்க. இப்போது 1, 2, 3, 4 இந்த கிராஸை வந்து இந்த கிராஸ் அப்படியே நம்ம கவர் பண்ணுறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த கிராஸை கவர் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குது இல்லையா, இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ரெண்டு புள்ளிக்கு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்த போகிறோம் அவ்வளோதான். அதே போல் இந்த ரெண்டு புள்ளிக்கும் அந்த ரெண்டு புள்ளிக்கும் கோடு போட்டுக்க போகிறோம். இதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக சேர்த்திக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளவு சிம்பிளாக 4 புள்ளி கோலம் உடனே நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்த கோலம் பார்க்கலாம். வாசல் தெளிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். முதல் நாள் பிடிச்சி வச்சதோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ண தண்ணியோ நம்ம தெளிக்கக்கூடாது. சுத்தமான தண்ணீர் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் சாணம் இல்லைன்னா மஞ்சத்தூள் கலந்து தான் தண்ணி தெளிக்கணுங்கிறது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். நம்ம இப்போது இந்த வைரஸ்க்கு பயந்துக்கிட்டு மஞ்சத்தூள் கலந்து கலந்து தெளிக்கிறோம். ஆனால் இது நம்மளுடைய முன்னோர்கள் முதல்லையே சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போது அந்த குளத்தில் நம்ம பண்ண மாதிரி இந்த கிராஸ் புள்ளி ரெண்டு ரெண்டுக்கும் ஒரு கோடு போட்டு வைங்க. சிம்பிள் சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம எங்கெங்கே தெரியுதோ அதெல்லாம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஈஸியாக கோலத்தை கொண்டு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் முடிச்சிடலாம். இப்போ போட்டு வச்சுக்கிட்டோமா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த கோலத்தை இந்த இதை உள்ளே கொண்டு வந்து வெளியில் கொண்டு போய் இதோட ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதே போல் இதை இந்த புள்ளி இருக்குது இல்லையா, உள்ளே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இது கூட இப்போது இந்த 4 புள்ளி நம்ம இதை ஒட்டின மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அப்படியே அந்தந்த எல்லா புள்ளிங்களையும் எல்லா புள்ளிகளையும் ரவுண்ட் செய்திடலாம். இது உங்களுக்கு வரலனா தனியாக நான் 2 புள்ளி 2 வரிசை வச்சு கூட பழகிட்டு கூட உள்ளே போடுங்க. இப்போ நம்ம கம்பிக்கோளம் போடுறதுக்கு மாவு நம்ம முதல்ல நல்லா சூப்பரான மாவாக நம்ம எடுக்கணும். எப்படின்னா கோலம் மாவை வாங்கி மாவு ஜல்லியில் ஜலித்து வச்சுக்கோங்க. ஒரு படி மாவுக்கு 100 கிராம் பச்சரிசி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும். எத்தனை கோலங்கள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் உங்களுடைய கோலம் பளிச்சுன்னு தெரியும். இதுவும் ஒரு சிம்பிளான கோலம்தான். பாருங்கள் இந்த கார்னர் டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நான் எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா நைஸ் மாவுனே தனியாக கிடைக்கும், அந்த மாவில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இன்னும் அரிசி மாவு கலந்து போட்டால் சூப்பராக ஒயிட்டாக இருக்கும். அதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பெரிய குழந்தைகள் வரும்போது நான் அது போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த 4 புள்ளையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும்.
இப்போ இது பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த டைப் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இப்படி செஞ்சு இதை வெளியில் கொண்டு வாங்க. இந்த ரெண்டு புள்ளியும் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. செய்துட்டு இதுக்குள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு வாங்க, கார்னர், அந்த கார்னர் புள்ளியில் கொண்டு வந்து வெளியே கொண்டு வாங்க. ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சிருச்சு இல்லை இந்த கோலம். அடுத்த கோலம் பார்க்கலாம். எப்பவும் நம்ம வீட்டு ஆண்கள் வெளியே கிளம்பும் பொழுது நம்ம அவங்க முன்னாடியே வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுடணும் அவங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே. யூஸ்வலாக 8 மணி 9 மணிக்கு கிளம்புற ஆண்கள் வந்து சில சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக காலையில் 5 மணி கூட கிளம்புவாங்க. அப்போ கூட நம்ம எழுந்து அவங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வாசலில் கோலம் போட்டுடணும். இப்போது இந்த கோலத்தில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் இது தான் இந்த இப்போது 4 பக்கமும் வரப்போகுது. இங்கே பாரு, எடுத்து போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இந்த 4 புள்ளியை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு போடுங்க. நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க, ஜாயின் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அதே போல் இந்த 4 புள்ளியும் கவர் பண்ணுங்கள், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த கடைசி அந்த 4 புள்ளியும் கவர் பண்ணிடுங்க. இப்போ இது அப்படியே பா ஷேப்பில் ஜாயின் பண்ணுங்க. இது இங்கே பா ஷேப்பில் ஜாயின் ஆகிக்கணும், இது அங்கே ஜாயின் ஆகணும் பா ஷேப்பில். இது இதோட இப்படி, இது எவ்வளோ அட்டகாசமான குழம்பா வந்துருச்சு பார்த்தீங்களா. மற்ற கோலங்களை விட நம்ம புள்ளி வச்ச கோலம் போடும் பொழுது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உண்டான பவர் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த புள்ளி வச்சு கோலம் போடும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஒருநிலைப்படுது. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனை நம்ம ஒரு இடத்துல குவிக்கும் பொழுது பிரபஞ்ச சக்தியானது நமக்குள்ளே இறங்குது. மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறோம், நம்ம பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போது இந்த கோலம் நம்ம போட்டு பழகும் பொழுது நம்ம ஒரு பார்டர் கோலம் சொன்னோம் இல்லைங்களா, பார்டர் கோலம் போட்டு பார்டர் போடுறது, அது நீங்கள் பழகிக்கலாம். அதனுடைய பேசிக் தான் இது. இப்போ வந்து வி ஷேப், இங்கே ஒரு புள்ளியை நடுவில் வச்சுட்டு இந்த வி ஷேப்புக்கு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த 2 புள்ளியை வளைச்சி கொண்டு வந்து இந்த 2 புள்ளியை கவர் பண்ணுறீங்க. 2 புள்ளியை இங்கே வளைச்சி அங்கே போய் அந்த 2 புள்ளியை கவர் பண்ணிக்கிறீங்க. அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இப்படி இப்போ முதல்ல உள் பக்கம் வீ போட்டோம் இல்லையா, இப்போ வெளிப்பக்கம் வீ போடுறோம், இப்படி போடுறோம். இதை இப்படி போட்டு வெளிப்பக்கம் கொண்டு போயிடுறோம், வீஷே போட்டுட்டோம். இப்போ இந்த 2 புள்ளியை கவர் பண்ணிவிட்டு இந்த 2 புள்ளியை கவர் பண்ணிக்கிறோம். ஒரு புரியலைன்னா திரும்பி பேக்கில் போயிட்டு ஒரு 2-3 முறை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம பார்டர் உங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இது வெளிப்பக்கம் வி கொண்டு வந்தோமா, இங்கே உள் பக்கம் வி, உள் பக்கம் வி ஷேப் போட்டு மற்ற கோலங்களோட இந்த கோலம் வந்து நம்ம கவனம் முழுக்க இதிலையே வச்சு போடுறோம். அதனால தான் இதை வந்து கோலம் காலையில நேரத்தில், அதுவும் எழுந்தவுடனே அந்த காலை நேரத்தில் இந்த கோலத்தை இவ்வளோ கவனத்தோடு போடும் பொழுது மெடிடேஷன் செஞ்சதுக்கு உண்டான பவர் நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இந்த வி ஷேப்பில் இப்படி வெளியில் பக்கம் ஒரு புள்ளி மாறினாவோ ஒரு கோடு தவறுனாவோ கோலமே அழகு கெட்டுடும். அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவனம் முழுக்க இதில் வரும். பண்ணிக்கிறோம் பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கோட்டுக்கு நடுவில் வந்து இந்த 2 கோலங்களுக்கு நடுவில் நம்ம கோடு தானே போட்டோம். இப்போ வந்து இந்த பார்டர் 2 கோலங்களுக்கு நடுவில் பார்டர் போடுறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அதே மெத்தடு தான் பாருங்கள், வி ஷேப்பு, அதே வி ஷேப்பு, அதே வி ஷேப்பு, அந்த 3 புள்ளி
இந்த மூணு புளியை கவர் பண்ணிடுறோம். அப்புறம் அப்படியே திரும்பி எடுத்துகிட்டு போகிறோம், ரெண்டு ரெண்டு புள்ளியாக கவர் பண்ணுறோம், ரெண்டு ரெண்டு புள்ளியாக கவர் பண்ணிக்கிட்டோம், ரெண்டு ரெண்டு புள்ளியாக கவர் பண்ணிக்கிட்டோம். இப்போது இங்கே முடிச்சிருக்கோமா, இதை வளைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டு திரும்பவும் அதே வி ஷேப். அப்புறம் அங்கேருந்து பார்த்தா இப்படி வி ஷேப்பு. ஒரு கோலத்தை முடிச்சுட்டு நம்ம இந்த பார்டர் போடும் பொழுது கோலம் அவ்வளோ அழகானதாக தெரியும் நமக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. காலை நேரத்தில் அந்த பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு நம்ம அவ்வளோ ஒரு கவனத்தோடு அந்த கோலத்தை போட்டு முடிக்கும் பொழுது தான் அந்த கோலம் வந்து நாலு பேர் பார்த்தாங்கன்னா கூட இவ்வளோ அழகாக இருக்கே அந்த கோலம்னு சொல்லி நின்று பார்க்குற அளவுக்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்குதுன்னா அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம மெடிடேஷன் மூலமாக உள்வாங்கிறது தான் காரணம். இப்போ நம்ம கொம்பு கோலம் பார்க்க போகிறோம். கம்பி கோலத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு இந்த கொம்பு கோலம். பெரிய கோலங்கள் போடும்பொழுது இந்த கொம்பு வந்து நமக்கு ஒரே மாதிரியாகவும் ஷார்ப்பாகவும் வரும்போது அந்த கோலத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். மிக கம்பி கோலத்தில் மிகப்பெரிய அழகு இந்த கொம்பு கோலம். இந்த ஷார்ப்பாக கொம்புகள் ஒரே மாதிரி வரணும். இப்போது ரெண்டு பக்கம் கொம்பு போட்டுட்டிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு புள்ளியை கவர் பண்ணிக்குவாங்க. இந்த கொம்பானது இதுக்குள்ளே போய் இந்த ரெண்டு புள்ளியை சுற்றி வந்துடும். பாருங்கள் உள்கொம்பு உள் பக்கம் இருக்கிறது, ரெண்டு புள்ளியை வளைச்சி கொண்டு இப்படி வந்துடும். எப்பயும் போல் ரெண்டு புள்ளிக்கு இப்படி கவராகி வந்துடணும். அதே போல் அந்த உள்கொம்பு அதனுடைய ரெண்டு புள்ளியை இப்படி வளைச்சி இப்படி வந்துடணும். இப்போ என்ன செய்யலாம், இந்த சைடு கொம்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வளைச்சி இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கொம்பு இந்த ரெண்டு புள்ளியும் இதுக்குள்ளே வளைச்சி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளி தான் பாக்கி இருக்குது. இதை உள்ளே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். இதை உள்ளே கொண்டு வந்து அது கூட ஜாயின் பண்ண பின்னல் மாதிரி இது உள்ளே கொண்டு போய் அதோடு ஜாயின் பண்ணிடுங்க. அதையும் அப்படியே உள்ளே கொண்டு வந்து இதோடு ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் இதை உள்ளே கொண்டு வந்து அதோடு ஜாயின் பண்ணிடுங்க. அதையும் உள்ளே கொண்டு வந்து இதோடு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது சூப்பரான கொம்பு குளம் ரெடி ஆயிடுச்சு. கம்பி கோலத்தை சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. சிக்குன்னு என்ன, சிக்கல். இந்த கோலம் பார்க்க சிக்கலாக இருக்கனால சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுலேயே கூட நிறைய இன்னும் உள்ளெல்லாம் நல்ல உள்ளெல்லாம் வந்து சிக்கலாக போகக்கூடிய கோலங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சுலபமான கோலங்களாக மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இது இப்படி உள்ளே வந்து வரப்போகிறோம். பாருங்கள் இப்படி உள்ள ஒரு இது எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்து இது வெளியில் வரும். இது உள்ளே வந்து வெளியில் வரும். வந்துட்டு பாமரி எடுப்போம் இல்லைங்களா, அதையும் நல்லா அழகாக ரவுண்டாக பானை மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்து வர போகிறோம். எடுத்து இதை நம்ம அப்படியே கவர் பண்ணி மடி வெளியில் கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி இதே போல் நாலு பக்கமும் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் இதுக்குள்ளே வந்து இது வந்து நல்லா பெரிய பெரிய கோலங்களுக்கெல்லாம் இந்த வளைவு வரும். இப்போ டிராயிங் கற்றுக்க போனால் கூட இப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டாக இருக்கணுன்றதுக்காக சொல்லித்தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. கை நல்லா இந்த வளைவுகளுக்கெல்லாம் கை பழகணும் அப்படிங்கிறதுக்காக
இருக்கிற சின்ன கோலங்கள் இதெல்லாம் இதெல்லாம் போட்டு போட்டு கை நல்லா பழக்கம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய கோலம்னாலும் ஒவ்வொரு போர்ஷனாக க்ளீனாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பாட்டுக்கு முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இது அப்படியே உள்ளே வந்து வெளியே போயிட்டு ஒரு அழகான ரவுண்ட் ஷேப்பாக இந்த நாலு புள்ளியும் கவர் பண்ணிக்கிறோம். நாலு பக்கமும் ஒரே மாதிரி தான் வருது. திரும்பி இதை க்ளீன் பண்ணிடுறோம். மடி வெளியில் போகிறோம். இதை எடுத்துட்டு இது ஒரு ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ கோலம் ஃபினிஷ் ஆகிடுது. ஒரு ரெண்டு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இதுவும். உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்து செலக்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருக்க குழம்பு மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எட்டு சொன்னேன், ஆனால் ஏழு குழம்பு போதும். நீங்கள் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம 5.5 வருஷம் கோலம் பார்க்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் கோலம் வீடியோ போடுறேன், பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லித்தரது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா புரியுதான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.